என்ன அரசியல்வாதி என்ன செய்றீங்க? குடிபரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை நாளாந்தம் 350 மட்டுப்படுத்தப்பட்டமையால் பத்திரமுல்லையில் உள்ள திணைக்கள அலுவலகத்துக்கு முன்பாக இன்று காலை முதல் வரிசைகள் காணப்பட்டன. சில நாட்களாக வரிசையில் காத்திருக்க நேரிட்டதாக அங்கிருந்த மக்கள் கூறினர். பாருங்க, இவ்வளவு ஜனம், ஜனமும் தமிழ் முஸ்லீம் சிங்கள பேதம்லாம் ஒண்ணும் இல்லை. இவ்வளோ பேர் பாருங்கள், சல்லி நாட்டில் சல்லிலாம் தான் வெளிநாடு போகுது. இந்த பாஸ்போர்ட்டுக்கே இவ்வளோ பிரச்சனை. நாலு நாளாக வெள்ளிக்கிழமையிலேருந்து ஃபோல்டிங், 2000 பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ண இடத்துக்கு ஏன் போட மாட்டேங்கிறீங்க? என்ன அரசியல்வாதி என்ன செய்கிறீங்க? 2 நாட்களாக இந்த வரிசை நிற்கிறது. நான் எம்பிள்ளைப்பட்டிக்கும் அப்பால் இருந்து வந்துள்ளேன். கடவுச்சீட்டு விநியோகத்தில் உள்ள பிரச்சனை என்ன? குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலக்பிட்டிய இது தொடர்பில் நேற்று பிற்பகல் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். திணைக்களம் வசம் உள்ள வெற்று கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. புதிய இலத்திரணியில் கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அதற்கான சர்வதேச விலை மறு கோரலூடாக வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கான விலை மனு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திடம் உள்ள வெற்று கடவுச்சீட்டுகளின் மட்டுப்படுத்தப்பட்ட கையிருப்பை கருத்தில் கொண்டு இலத்திரணியில் கடவுச்சீட்டுகளை கோரியிருந்த நிறுவனத்திடமிருந்து அவற்றின் ஒரு பகுதியாக 750,000 வெற்று கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அல்லது அதற்கு முன்னர் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுவரையில் இதற்கான தீர்வு என்ன? இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசிடம் நியூஸ்ஃபர்ஸ்ட் வினவியது. நாளை முதல் நேரம் திகதியை முன்பதிவு செய்து கடவுச்சீட்டு விநியோகிக்கும் முறை நிறுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் வருகை தரும் ஒழுங்கிற்கு முன்னுரிமை அளித்து நாளாந்தம் 750 கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.